இந்த வீடியோவில் நம்ம டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் பார்க்க போகிறோம். நான் பிடெக் படிக்கும்போது என்ன தான் வந்து பேசிக் பிரின்சிபல்லேருந்து ஈக்குவலன்ஸ் சர்க்கியூட் வரைக்கும் படிச்சிருந்தாலும் ஒரு பர்டிகுலர் கான்செப்ட் மட்டும் அந்த செம் எண்டில் தான் எனக்கு புரிஞ்சுது. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துகிட்டு அதோட டேர்ன்ஸ் ரேஷியோ 1:2 கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போது செகண்டரியில் 1 ஆம்பியர் லோடுக்கு கொடுத்துச்சுன்னா ப்ரைமரியில் வந்து 2 ஆம்பியர் சப்ளைலேருந்து எடுத்துக்கும். இது வந்து நடுவில் அந்த மீடியம் ஃப்ளக்ஸில் என்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் நடக்குது, எப்படி வந்து ப்ரைமரி வந்து 2 ஆம்பியர் சப்ளைலேருந்து ட்ரா பண்ணுதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாம் இப்போ ப்ரைமரியில் ஒரு 100 வோல்ட் கொடுத்தோன்னா இந்த பர்டிகுலர் காயில் கிரிச்சாஃப் வோல்டேஜில் சாட்டிஸ்ஃபை ஆகணும். அந்த கிரிச்சாஃப் வோல்டேஜில் சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா இந்த பர்டிகுலர் காயிலில் அதே 100 வோல்ட் இன்டியூஸ் ஆகணும். இந்த லூப்பில் போகிற இந்த மேக்னடைசிங் கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃப்ளக்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் வோல்டேஜை இந்த ப்ரைமரி காயிலில் இன்டியூஸ் பண்ணும். அதே போல் செகண்டரி காயிலில் டேர்ன்ஸ் ரேஷியோ டபுளாக இருக்கிறதால செகண்டரியில் ப்ரைமரி வோல்டேஜோட டபுளாக இன்டியூஸ் பண்ணும். இப்போ இன்கேஸ் நம்ம செகண்டரியில் ஒரு லோடு கனெக்ட் பண்ணுறோன்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் லோடு வந்து ஒரு 200 ஓம்ஸ்ன்னு வச்சுப்போம். அப்போ வந்து 1 ஆம்பியர் இந்த சர்க்கியூட்டில் ஃப்ளோ ஆகும். எனக்கு என்ன டவுட் இருந்துச்சுன்னா இந்த செகண்டரியில் போகிற 1 ஆம்பியர் வந்து எப்படி வந்து ப்ரைமரி வந்து 2 ஆம்பியர் சோர்ஸ்லேருந்து ட்ரா பண்ண வைக்குதுன்றது தான். நடுவில் இருக்க மீடியம் பார்த்திங்கன்னா ஃப்ளக்ஸ் தான். இந்த ஃப்ளக்ஸில் என்ன சேஞ்சஸ்னால ப்ரைமரியில் 2 ஆம்பியர் ட்ரா பண்ண வைக்குதுன்றது வந்து எனக்கு ஒரு பெரிய டவுட்டாக இருந்துச்சு. இது வந்து ஒரு பெரிய டவுட்டுன்னு சொல்ல முடியாது, டிரான்ஸ்ஃபார்மரை வேறு ஒரு கண்ணோட்டத்திலிருந்து பார்க்குறோம் அவ்வளோதான். இப்போது இந்த செகண்டரி காயிலில் 1 ஆம்பியர் ஃப்ளோ ஆச்சுன்னா இது வந்து ஒரு செகண்டரி ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஃப்ளக்ஸ் வந்து ப்ரைமரி ஃப்ளக்ஸை அப்போஸ் பண்ணுற டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகிட்டுருக்கும். இதனால் இந்த கோரில் உள்ள ஃப்ளக்ஸ் மேக்னெட்டியூட் ரெடியூஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக ப்ரைமரியில் கிரிச்சாஃப் வோல்டேஜில் சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஏன்னா இந்த இன்டியூஸ்டு வோல்டேஜ் வந்து இந்த ஃப்ளக்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஃப்ளக்ஸ் கம்மியானதால் இந்த இன்டியூஸ்டு வோல்டேஜும் கம்மியாயிடும். ஸோ இந்த லூப்பில் கிரிச்சாஃப் வோல்டேஜில் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃப்ளக்ஸு செகண்டரி கரண்ட்டால் இன்டியூஸ் ஆச்சோ அதே அமௌண்ட் ஆஃப் ஃப்ளக்ஸை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ப்ரைமரி காயில் வந்து சப்ளையிலேருந்து அதிக கரண்ட் எடுக்கும். செகண்டரி டர்ன்ஸோட ப்ரைமரி டர்ன்ஸ் பாதியாக இருக்கிறதால செகண்டரியில் ப்ரொடியூஸ் பண்ண அதே அமௌண்ட் ஆஃப் ஃப்ளக்ஸ் ப்ரைமரிலையும் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு செகண்டரியில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டோட டபுள் த கரண்ட்டு ப்ரைமரியில் ட்ரா பண்ணும். அதனால தான் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து நம்ம கான்ஸ்டன்ட் ஃப்ளக்ஸ் டிவைஸ்ன்னு சொல்லுவோம். என்ன தான் நம்ம லோட் கரண்ட் வேரி ஆனாலும் ஃப்ளக்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். கான்ஸ்டன்ட்னா டிசி மாதிரி கான்ஸ்டன்ட் கிடையாது, சைனிசைடில் தான் வேரி ஆகிட்ருக்கோம். ஆனால் அதோட ஃப்ரீக்குவன்சியும் பீக் டு பீக் வேல்யூவும் சேஞ்ச் ஆகாது. ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் ஏ கான்ஸ்டன்ட் ஃப்ளக்ஸ் டிவைஸ் அண்ட் கான்ஸ்டன்ட் பவர் டிவைஸ்.